ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். என்ன க்வெஸ்சன்னா, த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் யார்? இந்த உலகத்திலே பணக்கார ஆள் யார்? பணக்காரன் யார்? ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நன் அதர் தன் ஜெஃப் பெசோஸ். ஸோ அவர் தான், அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த க்வெஸ்சனை கேட்டவுடனே எத்தனை பேருக்கு இது தோணுச்சுன்னு சொல்லுங்கள். இவர் மூஞ்சி வந்துட்டு போச்சு உங்கள் மைண்டில். யார்? பில் கேட்ஸ். எனக்கும் ஒரு சில மாதம் வரைக்கும் நானும் பில் கேட்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜெஃப் பெசோஸ் 2017 ஜூலையிலேயே ஃபஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் அந்த பொசிஷனுக்கு போயிட்டார். இது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவரை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. சரி, யாரா இந்த ஜெஃப் பெசோஸ்? ஜெஃப் பெசோஸ் அப்படின்ருக்க யார் அந்த ஆள், அவர் யார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, அமேசான் ஸ்டோர்ஸ், அவர் அந்த அமேசான் ஸ்டோர்ஸோட ஓனர் தாங்க ஜெஃப் பெசோஸ். அவரோட கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஜெஃப் பெசோஸும் வந்து 12 January 1964 பிறகுறாரு மெக்சிகோவில். அவங்க அப்பா அம்மா பேர் வந்து ஜாக்லின் அண்ட் டெட் ஜெர்கன்சன். அவங்க அம்மாவுக்கு வந்து 17 இயர்ஸ் தான் ஆகுது அவர் பிறக்கிறப்போ. ஸோ அவங்க இன்னும் ஸ்கூலிங் கூட முடிக்கலை. ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆகுது. ஸோ அவங்க பிரிஞ்சிடுறாங்க. இவர் அவங்க அம்மா கூட இருக்காங்க. அவங்க அம்மா வந்து இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவர் பேர் வந்து மைக் பெசோஸோ. ஸோ அவர்கிட்ட இருந்தால் இவருக்கு பெசோஸோன்ற நேம் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க டெக்ஸஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. டெக்ஸஸில் ஸ்கூல் படிக்கிறாரு, ஸ்கூலிங் பண்ணுறாரு. ஸ்கூல் படிக்கிறப்பே அவருக்கு இந்த சயின்டிஃபிக்லலாம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ ஒரு இன்னோவேஷன் மைண்டு. ஸோ பேசிக்காக நம்ம ஊரில் சொல்ல போனால் நம்ம ஊர் டாப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டாப்பர். ஸோ டாப்பர் ஸ்டூடெண்ட், ரொம்ப அறிவாளி, ரொம்ப அந்த இன்னோவேஷன் தாட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அவர் அவரே ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சார். என்ன டிவைஸ்னால், அவங்க ரூமில் யார் யாரெல்லாம் வராங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ். அது என்னென்னா, அது டோரில் மாட்டிடுவார். இப்போ யாராவது அவர் டோரை திறந்தாங்கன்னா ஒரு அலாம் அடிக்கிற மாதிரி ஒரு டிவைஸ், குட்டி டிவைஸ் கண்டுபிடிச்சார் ஸ்கூல் படிக்கிறப்போ. ஸோ நெக்ஸ்ட் அங்கே வந்து ஃப்ளோரிடாக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஃப்ளோரிடாவில் வந்து ஹை ஸ்கூலிங் பண்ணுறாரு. ஸோ ஹை ஸ்கூல் பண்ணுறப்போ அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலினால ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இவர் பாக்கெட் மணிக்காக பார்ட் டைம் ஜாப் போகிறார். மெக்டொனால்ட்ஸில் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாரு. ஸோ அப்புறம் ஸ்கூலிங்லாம் முடிக்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு காலேஜ் போனோம்ல. ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த சப்ஜெக்டை எடுத்து படிக்கிறாரு. கோர்ஸ் கோர்ஸ் முடித்தோடனே நிறைய கம்பெனிஸில் ஆஃபர் வருது. 1986 நிறைய கம்பெனிஸ்கிட்ட இருந்து ஆஃபர் வருது. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ். ஸோ அதெல்லாம் வேணான்ட்டு ஃபிட்டல்ன்ற ஒரு கம்பெனியில் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட். ஜாயின் பண்ணி அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு அந்த கம்பெனியில். ஒரு 4 வருஷம் போகுது. 1990 டிஷா அண்ட் கோ அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த கம்பெனியில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நல்லா பண்ணுறதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் அந்த போஸ்ட் கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த சேர்ந்து ஒர்க் பண்ணுற கொஞ்ச நாள்லேயே அந்த போஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நல்லா ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அப்போ தான் அவருக்கு ஒன்று தெரிய வருது, என்னென்னா இன்டர்நெட் யூசேஜ் மக்கள்கிட்ட பெருகிட்டே வருது. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து அந்த இயருக்கு 2300% கூடியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஆரம்பித்தா எப்படி, ஒரு புக் செல் பண்ணுற ஆன்லைன் ஸ்டோர். ஏன்னா புக், சில புக்கு வந்து ஒரு கல்லில் கிடைக்கும், இன்னொரு புக் வந்து இன்னொரு கல்லில் கிடைக்கும். ஸோ எல்லா புக்கையும் ஒரே ஸ்டோரில் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் ஆன்லைனில் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால் வேலையை விட்டுறாரு. வேலையை விட்டு போய் அவங்க பேரண்ட்ஸை சொல்கிறாங்க. சொன்னால் எல்லோரும் கேட்குற கேள்வி தான், உனக்கு என்ன பைத்தியக்காரத்தனம்மா அப்படின்ட்டு தான் அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க. ஸோ அவர் கேட்டோன்னே என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, நான் இதை பண்ணலன்ட்டு 80 வயசில் யோசிச்சு வருத்தப்படுறதை விட இப்போ இதை பண்ணி இதால் கஷ்டப்பட்டா கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அவங்க அப்பா அம்மா சரி உன் பாடு அப்படின்றாங்க. ஸோ அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கேட்குறாரு. அவருக்கு ஒரு $3 lakhs தேவைப்படுது, US dollars. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு 2 lakhs கிட்டே புரட்டி தராங்க. ஸோ மீதி 1 lakh வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. ஸோ அமௌண்ட் கொடுத்தவங்ககிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகுமான்னு எனக்கு தெரில, 70% ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த ஜாப்பையே ஆரம்பிக்கிறார். ஸோ அமேசான்னு பேர் வைக்கிறார். அமேசான் ஏன் அந்த பேர் வச்சாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் யோசிக்கிறப்போ அமேசான் ரிவர், அமேசான் ரிவர் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் வந்து அமேசான் ரிவர், பெரிய ரிவர்.
ஸோ அமேசான் காடுகள் பெரிய காடு. அமெரிக்கன்ஸ் தான் அமேசான்ன்ற பேர் வந்து ரொம்ப வெல் நோன் பேர், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பேர். ஸோ அதனால் அந்த பேரை வைக்கிறாரு. பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரன் ஆகுது நல்லா போகுது. ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே ரொம்ப சக்ஸஸ் ஆகுது. ஒரு 45 கண்ட்ரீஸ் கிட்ட சக்ஸஸ் ஆகுது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கப்போ அவர் அதோட ஸ்டாப் பண்ணல, அமேசானில் ப்ளஸ் அந்த மியூசிக் அண்ட் வீடியோஸ் செல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மியூசிக் அண்ட் வீடியோ செல் பண்ணுறப்ப அதுவும் நல்லா போகுது. அதுவும் நல்லா போகிறப்போ அவர் இன்னொரு ஐடியா பண்ணுறாரு. நம்ம கடை, நம்ம அமேசானில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்ன்ட்டு ஸோ எலக்ட்ரானிக்ஸ் விற்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டாய்ஸ், ஜுவல்லரிஸ், அப்புறம் கிராசரிஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி, A to Z கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாரு அமேசான். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் லோகோவில் கூட A to Z ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க் அதான் வின் பண்ணுது. அமேசானில் A to Z எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி. இந்த அமேசானுக்கு என்ன ஒரு சக்ஸஸ்னால் புதுசாக ஒரு மெத்தட் கொண்டு வர்றாரு, 1 click pay 1 click buy. அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 click பண்ணால் போதும், அதை நம்ம வாங்கிக்கலாம், 1 click பண்ணால் நம்ம பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வே கொண்டு வர்றாரு. அது வந்து மக்கள், யூஎஸ் மக்களுக்கு நிறையா பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஆன்லைன் ஷாப் அமேசான் தான். ஸோ இவர் அமேசானோட நிறுத்திட்டாரா? இல்லை, அமேசான் வெப் சர்வீஸ்னு ஒன்று ஆரம்பித்தார். அது என்னோட அமேசான் வெப் சர்வீஸ்னால், இப்போ நிறையா பேர் ஆன்லைனில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் சர்வர் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி தான் அமேசான் வெப் சர்வீஸ், சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ அப்புறம் அமேசான் கிண்டில்னு ஒன்று ஆரம்பிக்கிறது. அது சிம்பிள், அது என்னென்னா ஜஸ்ட் நம்ம புக்கை வாங்கி படிக்கிறதோட ஆன்லைன்லேயே புக்கு படிக்கிற மாதிரி. ஸோ நமக்கு எதாவது புக்கு படிக்கணும்னா ஆன்லைன்லேயே அந்த வெப்சைட் மூலமாக போய் நமக்கு தேவையான புக்கு படிச்சுக்கலாம். இப்போ அது ஆப்பாக கூட இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அமேசான் ப்ரைம், அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜஸ்ட் ஒரு மூவி சீரீஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஆப். அப்புறம் அவர் கம்பெனி எல்லாத்துக்கும் ஹைலைட் வந்து ப்ளூ ஆர்ஜின் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அது என்ன கம்பெனினா ஸ்பேஸ் ரிசர்ச், அந்த அது சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த ஸ்பேஸ் மேலே ஒரு ஆசை, ஒரு கிரேஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால என்ன பண்ணுறாருன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் தயாரிக்கிற கம்பெனி ஒன்று. ஸ்பேஸ் கிராஃப்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஹியூமன்ஸை ஸ்பேஸுக்கு கொண்டு போகிற ஒரு வெஹிக்கிள், சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். ஸோ அது அது பண்ணுற ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கார் 2000 தான். ஸோ இதான் ஜெஃப் பெசோஸோட கம்பெனிஸ், அவரோட குட்டி ஸ்டோரி. இப்போ அவரோட நெட் ஒர்த் எவ்வளோன்னா, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, $185.6 billion. நம்ம இந்தியனுக்கெலாம் கனெக்ட் பண்ணால் அப்படியே போயிட்டே இருக்கும் தலை சுற்றும். ஸோ ஜெஃப் பெசோஸை பற்றி அவ்வளோதான். எனக்கு பர்சனலாக அவர் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொன்ன அந்த விஷயம், இந்த அமேசான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஜெஃப் பெசோஸ் கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நமக்கு எதாவது நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம், நம்ம போதும்ன்ற நினச்சோன்னா நம்ம அதே இடத்துல தான் இருப்போம், மேலும் மேலும் ட்ரை பண்ணணும். ஒரு இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கு மேலே போக தான் பார்க்கணும். இது போதுண்டா சாமின்னு உட்காரக்கூடாது. அவர் அப்படி அந்த வைஸ் பிரசிடென்ட் ஆயாச்சு, நம்ம அங்கேயே உட்காந்து நமக்கு இது போதும்னு நினச்சிருந்தாலே இந்நேரம் ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்ட் ஆகிருக்க முடியாது. ஸோ அதை தான் நம்ம அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.